அடுத்தது சகோதரர் வந்து கொஞ்சம் தமிழில் டீட்டெயில்டாக நிறையா கேள்வி எழுதியிருக்காரு சார். நான் அது வேக வேகமாக படிச்சுட்டு வந்துடுறேங்க. வாழ்க நலம், வாழ்க நலம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் எழுதியிருக்காரு. வணக்கம் அண்ணா, காலையில் எழுந்தவுடன் விந்து ஜெயம் பயிற்சி செய்தேன். ஆனால் என் உறவினர் இறந்து விட்டார். அதற்கு சென்றேன். ஆனால் எனக்கு தலை வலித்து கொண்டே இருந்தது. இது ஆற்றல் விரயமா அண்ணா? ஆனால் என்னால் எவ்வளவு முடிந்தும் என்னால் மூலாதாரத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை. கண்டிப்பாக இது ஒரு ஆற்றல் விரயம் தான் ஆச்சுங்களா? ஏன்னா மூலாதாரத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும்னா சும்மா செலுத்த முடியாது. நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆற்றல் மேலே வந்துருச்சுன்னா, இப்போ மூலாதாரம் போகணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீகல் எக்ஸசைஸ் ஒரு வெளியில் வந்துடணும். முதல்ல அங்கேயே இருக்கக்கூடாது. அங்கே பலரும் கூட்டமாக இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் வந்துட்டு கீகல் எக்ஸசைஸ் போன்ற ஒரு 10 முறையெல்லாம் செஞ்சுட்டு கைகளில் ஏதேனும் தைலமோ அல்லது கீழே ஏதேனும் ஒரு கல், சின்ன ஒரு கல் மாதிரி இருந்துச்சுன்னா முதுகுத்தண்டு முடியும் இடத்துல அதை வச்சுட்டு கவனத்தை அங்கே வைங்க. அங்கே வச்சு ஒரு 10 நிமிடம் தனியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா கீழே வந்துடும் ஆற்றல். அப்புறம் ஆற்றல் விரயமெல்லாம் ஆகாது. அப்போதுமே ஆற்றல் விரயம்ங்கிறது வந்து 100% கட்டுப்படாது. ஒரு ஒரு 60-70% நீங்கள் கண்ட்ரோலாக இருந்துக்கலாம். 30% விரயம் ஆகவே செய்யும் ஆச்சுங்களா? ஏன்னா அது அதனால் சித்தர்கள்லாம் இங்கே ஊரில் இல்லாமல் வெளியில் போன காரணமே ஆச்சுங்களா? ஆகவே இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ் தான். மூலாதார சக்கரத்தில் கவனம் வைக்கும்போது ஆற்றல் விரயத்தை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது. இதுதான் நிரந்தரம் அப்படின்னா நிரந்தரம் இல்லை. இதுக்கு நம்முடைய துறவர வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குள்ள ஏன் எல்லாரும் போகிறாங்க அப்படின்னா இந்த சங்கடங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு தான். ஆனால் ஒரு 60-70% ஆற்றல் விரயத்தை தடுக்கலாங்கிறது பெரிய விஷயம் தானே. ஆகவே இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். விந்துஜெய பயிற்சி இது போன்ற இடங்களுக்கு போயிட்டு வந்த உடனேயே செய்ய ஆரம்பிச்சிடலாமா? நீங்கள் வந்து 48 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்திருந்தீங்கன்னா எந்த சுச்சுவேஷன்லையுமே நீங்கள் விந்துஜெய பயிற்சி செய்யலாம் ஆச்சுங்களா? ஆற்றல் விரயமாகுது ஆகலின்னு கவலைப்பட வேண்டியதில்லை. ரீலாப்ஸ் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக விந்துஜெய பயிற்சி செய்யலாம். வாழ்க வளமுடன். பேருந்தில் செல்லும் போது வேகம் தணித்தல் பயிற்சி செய்கிறேன். என்னால் அதுவும் என்னால் செய்ய முடியவில்லை. கொஞ்ச நேரத்தில் கவனம் சிதறுகிறது. மீண்டும் மீண்டும் முயற்சிக்கலாமா அண்ணா? வாழ்க வளமுடன். பேருந்தில் போகும்போது நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது கல்லாகவோ அல்லது தைலமாகவோ ஒரு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. கவனத்தை அந்த மாதிரி வச்சுட்டுருங்க. அப்போ நீங்கள் எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு வேகம் தணித்தல் பயிற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு நேரம் மேல்நிலை தவங்களையும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நாளோ அல்லது மறுநாளே ஆயினும் செஞ்சுருங்க. ஏன்னா நீங்கள் நாள் பூரா அந்த மூலாதார சக்கரத்திலேயே இருந்தீங்கன்னா ஆற்றல் ஏற்கனவே அங்கே தான் இருக்கும். அப்போது நீங்கள் நாள் பூரா அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது ஆற்றலை மேல்நிலைக்கு கொண்டுட்டு வர்றதுங்கிறதெல்லாம் தடைப்படும். அப்போ நீங்கள் ஒரு 4 மணி நேரம் வேகம் தணித்தல் இருந்தீங்கன்னா மேல்நிலை தவ பயிற்சிகளில் குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி நேரம் வச்சுருக்கணும் ஆச்சுங்களா? விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு மேல்நிலை தவங்களில் இருக்கணும். வாழ்க வளமுடன். பேருந்து பயணம் செய்யும்போது எனக்கு ஆண்குறி பயங்கரமாக விரைக்கிறது. இதற்கு என்ன செய்யலாம்ண்ணா? நல்லதா கண்டுக்காதீங்க, இக்னோர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து வயதுன்னு ஒன்று இருக்குது. சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆற்றல் வந்து மூலாதார சக்கரத்தில் இருக்குது. நம்முடைய உணர்வுகள் பேருந்துலாம் போயிட்டு கீழே வெயிட்டான பொருள்லாம் கீழே வரும் ஆச்சுங்களா? இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு 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 பானை இருக்குது, மண் இருக்குது, கல் 4 கல் போடுறீங்க. அந்த பானை குலுக்கிட்டே இருந்தீங்கன்னா கல் கீழே போயிடும்ல. அது மாதிரி அந்த உயிராற்றல் உயிரணுக்கள் அப்படிங்கிறது வந்து உடலில் இருக்கும் ஒரு அபரிமிதமான காந்த ஆற்றல் அப்படிங்கிறதாகட்டும் உயிராற்றல்ங்கிறது வெயிட்டி பொருள் எல்லாமே கீழே வந்துடும், மூலாதார சக்கரத்துக்கு வரும். அதுக்கு நீங்கள் தவம் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மூலாதாரத்தில் தவம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இயல்பாகவே கீழே வந்துட்டு தான் இருக்கும். அப்போது இனப்பெருக்க பாகங்கள் விரைப்படையுது அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஒரே வழி இக்னோர் பண்ணுறது தான். அதை நீங்கள் திங்க் பண்ணணுங்கிறது இல்லை, அது உணர்வு வருது, அதை நீங்கள் கேர் பண்ணாமல் விடுங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு வலிமை கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் கேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நார்மலாகிடும் ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். காலை எழுந்தவுடன் மலம் கழிக்க எளிய வழி சொல்லுங்கள் அண்ணா. காலை எழுந்தவுடன் கழிக்கணும்னு நினைக்காதீங்க. கழிஞ்சால் கழியிட்டோம், இல்லைன்னா கழிகிறப்போ கழியிட்டோம் ஆச்சுங்களா? எதுவும் ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. அப்போது இரவு நேரங்களில் தூங்குறதுக்கு முன்னாடி கடுக்காய் தூள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி பச்சை தண்ணி குடிச்சிட்டு படுங்க. அது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விரைவில் சீரணம் ஆகிறதுக்கு அதுக்கெல்லாம் உதவும். காலையில் எழுந்தவுடன் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு இயற்கையான தென்னை மரங்கள் அடர்ந்த இடங்கள் இருக்கீங்கன்னா ஒரு ஒரு இளநீரும் வெறும் வயிற்றில் குடிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஒரு டம்ளர் குடிங்க. இது போன்ற விஷயங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி மாறுபடும். அப்புறம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, காலையிலேயே வயிறெல்லாம் க்ளீன் ஆகணும்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உணவு முறையில் சரி பண்ணுறதுக்கு பாருங்கள் ஆச்சுங்களா? உணவு முறை செரிமானமாகாத மாதிரி உணவாக இருக்குது அப்படின்னா இயர்லியராக சாப்பிட்றதுக்கு பாருங்கள். ஒரு 6 மணிக்கு சாப்பிட்ருங்க. அப்போது நைட்டு வந்து உங்களுக்கு பெரிய ப்ரெஷர் இல்லை, வயிறு எம்டியாகவே தான் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் ஒரு டம்ளர் சுடு தண்ணியோ அல்லது நார்மலாகவே வந்து கழிவு வெளியில் போயிடும் ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன்.
அண்ணா, என் கனவில் நீங்கள் ஜீவசமாதி ஆவது போல் தோன்றுகிறது. என்னை மன்னியுங்கள் அண்ணா, இந்த மாதிரி கனவு வந்ததுக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேனுங்க. அதுதான் வேணும், ஆண்டவங்கிட்ட நான் வேண்டிட்டு இருக்கிற விஷயம். உண்மையில எனக்கு எந்த ஆசையுமே இல்லைங்க, எல்லாமே போச்சு. எதுலேயுமே ஒரு பற்று அப்படிங்கிறது தேவையே இல்லை இந்த உலகத்தில். எனக்கு தேவைங்கிற விஷயமே எதுவுமே இல்லாத ஒரு ஒரு தேவை அப்படிங்கிறதே தேவையில்லாத ஒரு நிலையை வந்து இறைவன் கொடுத்துருக்கிறாரு. மீறி எனக்கு வந்தாலுமே அது விருப்பம் இல்லை, ஏன்னு தெரியலைங்க. ஸோ அது ஜீவசமாதி ஆகிறது ஒரு வாய்ப்பு இருந்தால் கட்டாயமாக சந்தோஷமாக ஆகணும்னு நான் வேண்டிகிட்டு இருக்கிறேன் இறைவனை. நடக்கும், இறைவன் எவ்வளோ நாள் இந்த சக்கரத்து வண்டி ஓட வைக்கிறேன்னு ஓட வைக்கட்டும். பெரும்பாலான வெளி விஷயங்கள்லேருந்து பற்றுக்களையெல்லாம் விடுவிச்சுட்டு தான் இருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து இந்த உடல் மேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உயிர் இருக்கிற காரணத்தினால மெயின்டைன் பண்ணணும். திருமூலர் வழியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கறனால இந்த உடலை வந்து இழுக்குன்னு நினைக்காம போற்றி பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணம் உண்டு, அதுக்காக வாழ்ந்துட்டு இருக்குங்க. அப்போ அதுவும் வந்து இந்த ஓட்டிலிருந்து அந்த புலி சுருங்கி 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 இதிலிருந்து விடுபிச்சு போகிறக்கான காலமும் தகுதியும் வரணும் இல்லைங்களா? அது வரும்போது இது நல்ல விஷயம்தான். உங்களுக்கு கனவாக வந்தது எனக்கு நினைவாக மாறிடுச்சுன்னா இந்த பிறவி பயனடைஞ்ச மாதிரி இல்லைங்களா? வாழ்க வளமுடன். நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு முத்திரை பதித்தலில் இந்த மாதிரி சொல்லலாமா? எல்லாம் வல்ல இறையாற்றல் கருணையினால் எப்போதும் நிகழ்காலத்திலேயே இருப்பேன். வாழ்க வளமுடன். நீங்கள் நிகழ்காலத்திலேயே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணுங்கிறது கூட இல்லை, நீங்கள் இது சொல்லும்போதே நீங்கள் எங்கேயோ போயிடுற மாதிரி இருக்குது. நீ எல்லாம் உள்ள இரையாற்றல் கருணையினால் நான் நிகழ்காலத்திலேயே இருப்பேன் நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த சொல்கிற அந்த அந்த வார்த்தையை நீங்கள் தூக்கிட்டீங்கன்னு வைங்க. அந்த நீங்கள் இந்த வார்த்தையே சொல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் நிகழ்காலத்தில் தான் இருக்கீங்க. இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் கற்பனைக்குள்ளே போயிடுறீங்க அப்படிங்களா? ஸோ வாழ்ந்துட்டு இருக்கிறதே நம்ம நிகழ்காலத்தில் தான் வாழ்கிறோம். அப்போ எதுவுமே சொல்லாமல் சும்மா இருந்தால் தான் அது நிகழ்காலம். அது மேலே நம்ம எதையாச்சும் ஒன்று போட்டோம் அப்படின்னா அது நிகழ்காலம் இல்லை, அது ஒரு அது எப்படி சொல்லுவாங்க, அது ஒரு கற்பனையில் வாழ்கிற மாதிரி, அல்லது ஆற்றலை நம்ம ஒரு நம்ம ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி ஆச்சுங்களா, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஆயிரும். வாழ்க வளமுடன் சகோதரர். அதான் ஓஷோ ரஜினி சொன்னது, இந்த ஒரு அவர் புத்தகம் நான் அதிகமாக படித்தது இல்லைங்க, ஆனால் அந்த ஒரு ஒரு கோட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சொன்னதில். அதாவது நம்ம ஒரு மலரை எடுக்கிறோம், அந்த மலரை பார்க்குறோம், கண் விரியுது, அப்போ அந்த செகண்ட் நம்ம அங்கே வாழ்கிறோம். அதுக்கப்புறம் இந்த அடடே இது அழகாக இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா, அப்போவே நம்ம நிகழ்காலத்துலேருந்து போயிடும் ஆச்சுங்களா. அதுதான் இந்த மாதிரி நிகழ்காலத்தில் இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் செய்யணுமா அப்படின்னா, எதுவுமே மனதளவில் செய்யாமல் எம்டியாக இருந்தீங்கன்னா தான் அது நிகழ்காலமாகவே இருக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் ஆற்றல் விரயம் ஏற்படுமா? ஆகாதுங்க. நிகழ்வு காலத்தில் வாழும்போது ஆற்றல் பெருக்கம் ஏற்படும் ஆச்சுங்களா. விந்துஜயம் பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது, சூன்ய நிலையில் இருக்கும்போது வான்காந்த ஆற்றல் அபரிமிதமாக உள்ளே ஃப்ளோவாகிட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆற்றல் விரயம்ங்கிறது பெரும்பாலும் இருக்காது. ஒரு வேளை வினைப்பதிவுகள் மூலமாக உங்கள் ஆற்றலில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட சக்கரங்களில் ஆற்றல் தேக்க முடும்போது, ஒரு சில ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆரம்ப காலங்களில் வந்து சூனிய நிலையில் இருக்கும்போது கூட எனர்ஜி இல்லாத மாதிரி தோணலாம். அது வந்து பாவப்பதிவுகள் கழியுது, ஒரு ஃப்ளாட்லைன் கழிவுன்னு நினச்சிக்கணும். ஆனால் நார்மலாக எம்டினஸோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அபரிமிதமாக ஆற்றல் வந்து ஏற செய்யும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். பேருந்து பயணம் செய்யும்போது வேகம் தணித்தல் பயிற்சிக்கு முத்திரை பதித்தலுக்கு லோக தேக ஆன்ம சுத்தி செய்யணுமா? வேண்டாங்க. லோக தேக ஆன்ம சுத்தி வந்து எந்த இடத்துல ஸ்டெபிளைஸாக இருக்கீங்களோ அப்போ தான் செய்யணும். மற்ற நேரங்களில் முத்திரை பதித்தலுக்கெல்லாம், முத்திரை பதித்தலே லோக தேக ஆன்மை சுத்தி மாதிரி தான் ஆச்சுங்களா. அதனால நீங்கள் முத்திரை பதித்தல் தாராளமாக சொல்லுங்கள். லோக தேக ஆன்மை சுத்தி நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ரெகுலராக டவுன் செய்கிற இடத்துல மட்டும் சொன்னாலே போதும். மற்ற இடத்துல மூன்று முறை சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு முறை சொல்லலாம். வேறு இடத்துல டவுன் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களை சுற்றி ஒரு காப்பு போட்டுக்கணுங்கிறது ஒரு அடிப்படை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். பேருந்தில் பயணம் செய்யும்போதே எனக்கு தலை வலிக்கிறது, என்ன செய்வது அண்ணா? அது போக போக பழகிருங்க ஆச்சுங்களா. அப்போது நீங்கள் ஆற்றல் வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது. பக்கத்தில் நீங்கள் ஒரு சிலர் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து வணிக மருந்துகளை எல்லாம் உடம்புல செலுத்தினவங்க நிறைய இருக்காங்க சமுதாயத்தில், கரெக்டாக. அப்போ வணிக மருந்துகளை நீங்கள் செலுத்தாமல் இருந்தீங்கன்னா அவர்கள் கிட்ட இருந்து ஆற்றல் அடுத்தவர்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு ப்ராசஸ் ஆகுது ஆச்சுங்களா. அது நானே உணர்ந்திருக்கேன். அப்போது ஒரு இறந்த உடலின் அருகில் இருக்கும்போது எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பலவீனம் ஆகுதோ, அதே போலவே நமக்கு ஒருவேளை மாதவிடாயான பெண்கள் அந்த கூட்டமாக பஸ்ஸில் இருக்கிற சமயங்கள்லைங்க அங்கே அதிலெல்லாம் இருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு ஆற்றல் விரயமாகும். அப்போது அது நமக்கு வீக்னஸாக தெரியும், தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும், நீங்கள் பஸ்ஸில் பயணிக்கிறத தவிர்க்க முடிஞ்சால் தவிர்த்துக்கோங்க, நல்லது. கூட்டத்தில் அடிக்கடி கூட்டத்துக்குள்ளே போயிட்டே இருக்கிறத தவிர்த்துக்கங்க. ஏன்னா நம்ம ஆற்றலை பெருக்கிட்டு இருக்கோம்
தவ யோகிகளாக மாறணும் அப்படிங்கும்போது கூட்டங்களில் இருந்தெல்லாம் விடுபட்டு விடுபட்டு வெளியில் வர்றதான் ஒரு முழுமையான வலிமையான மனிதனாக மாறுறதுக்கோ அல்லது வந்து உங்கள் ஆற்றலில் உங்கள் காந்த களத்தில் பிற காந்த கலங்களின் கலப்பு நிகழாமல் இருப்பதற்கு உதவும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு செல்லும்போது தலைவலிக்கிறது ஆற்றல் விரயம் ஆகும். ஆமாங்க, தலைவலின்னு வருதுனாலே ஆக்னாதுரிய சக்கரங்கள் வருது அப்படின்னாலே ஒன்று ஆற்றல் கெய்னிங்காக இருக்கும், வான்காந்த ஆற்றல் உள்ளே நுழையுதுன்னு அர்த்தம். கோவிலுக்கெல்லாம் போகும்போது வரும். அப்படி இல்லை, வேற ஏதாச்சும் ஒரு கூட்டத்துலலாம் போகும்போது ஆகுது அப்படின்னா ஆற்றல் விரயம் ஆகுது, கொஞ்சமாயினும் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். வாழ்க வளமுடன். கோவிலுக்கு செல்லும்போது நம் கவனம் எங்கே இருக்க வேண்டும்னா, கோவிலுக்கு போகும்போது நார்மலாக இருங்க, எங்கே இருக்கோங்கிறது இல்லை, போய் ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக தவம் பண்ணுங்கள், மேல்நிலை சக்கரங்களை வச்சு கூட தவம் பண்ணுங்கள். கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்கிற கோவிலுக்கு போகணுங்கிறதே இல்லை. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். பிரம்மச்சாரிகளுக்கு வாத பித்த கபம் வராமல் இருக்க விந்து ஜெயம் பயிற்சி முக்காலம் செய்தால் வராது என்று சித்தர் பாடலில் எந்த நேரம் உகந்தது என்று சொல்லுங்கன்னா, ப்ளீஸ் காலை மதியம் இரவு எந்த நேரம்? வாழ்க வளமுடன். காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம், மதியம் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஆச்சுங்களா, மதிய உணவு நீங்கள் ஒருவேளை எடுத்துக்கிறவராக இருந்தால் அல்லது டீ காஃபி ஏதேனும் நீராகாரம் சாப்பிட்றவராக இருந்தால் அதுக்கு முன்னாடி. டைமிங் எல்லாம் பிரம்மச்சாரிகளுக்கு தேவையில்லாத விஷயம்னு, பிரம்ம முகூர்த்தம் முக்கியம், மற்ற எல்லா நேரமுமே நல்ல நேரம் தான். அப்புறம் அடுத்தது வந்து மாலை நேரங்களில் இரவாகிறதுக்கு முன்னாடி, முழு இரவாகுது இல்லைங்களா அதுக்கு முன்னாடி, மீன்ஸ் ஒரு 7 மணி அதுக்கு முன்னாடி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாலையில் ஒரு 4 மணிக்கு மேலே, இது மாலை நேரமாக எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த நேரங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சியோ விந்துஜயம் பயிற்சியோ இணைஞ்சு செய்யும்போது இந்த இது போன்ற இந்த மூன்று வகையான குறைபாடுகள் நீங்கும்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. வாத பித்த கபம் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதை பற்றி ஒரு பாடலில் கூட நம்ம விளக்கம் கொடுத்துருப்போம். வாழ்க வளமுடன். முத்திரை பதிக்கும்போது தலை வலிக்கிறதுனா என்ன செய்யலாம்? அது கவலைப்பட வேண்டியது இல்லைங்க, ஆற்றல் அதுக்கு நீங்கள் செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆச்சுங்களா, ஒருவேளை 108 முறை சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னா 48 முறையை குறைச்சிக்கோங்க, அது ப்ரெஷர் பண்ணி எதுவுமே பண்ண வேண்டாமுங்க, ஃப்ரீயாக விடுங்க. வாழ்க வளமுடன். ஆண்குறி முழு விரைப்பு நிறைக்கு வந்தால் விந்துஜயம் பயிற்சி செய்யலாமா? உங்களுக்கு ஆண்குறி விரைப்பாச்சுன்னு வைங்களேன், ஒன்றுமே இல்லைங்க, அமைதியாக அதை சிவமாக நினைச்சு நீங்கள் தனியாக தான் நிற்பீங்க, உங்கள் பார்வையை நெற்றிக்கண் பார்வையாக உங்களுடைய இனப்பெருக்க பாகத்தை கூர்ந்து சிவமாக நினைச்சு வணங்குங்க, வணங்குங்க, ஆட்டோமேட்டிக்காகவே விரைப்புத்தன்மை போயிடும். அப்புறம் விந்துஜயம் பயிற்சி செய்யுங்க. ஆச்சுங்களா, வாழ்வியை நான் பல முறை சொல்லியிருக்கேன், நம்ம அதை சிவமாக நினைச்சாலே அது நமக்கு நார்மல் ஆயிரும். அதை நம்ம எப்போ வந்து கண்டுக்கா அது அது வந்து பார்த்தீங்கன்னா மதிக்காமல் அப்படியே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது விரைப்போடு இருக்குது, நீங்கள் அதை கவனிக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே நார்மலாகிடும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். விந்துஜெயம் பயிற்சி செய்யும்போது ஆண்குறியில் தண்ணி மாதிரி வெளியே வருகிறது, இதற்கு என்ன செய்யலாம்? திரும்பவும் காலையில் விந்துஜெயம் பயிற்சி செய்யலாமா? அது நீங்கள் அர்ஜஸ்ட்டாக இருக்கிற சமயங்களில் விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுருப்பீங்க, உங்களுடைய உயிரணுக்கள் வந்து டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகிருக்கும், ஆனால் லேக்டோஸ் திரவம் அப்படிங்கிறது சுரந்திருக்கும், அது வந்து கொஞ்சம் வெளியில் வர மாதிரி வெளிக்கும், அது பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை, நீங்கள் உமிழ் நீரை போல. ஆச்சுங்களா, பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் விந்துஜெயம் பயிற்சி காலையில் எல்லா நேரங்களிலுமே செய்யலாம். இப்போது எல்லாம் இரவில் நீண்ட நேரங்கள் இனப்பெருக்க பாகங்கள் விரைப்பாகவே இருக்கிறது, இது நல்லதான், நல்லது கெட்டதெல்லாம் இல்லைங்க. ஆற்றல் வந்து உங்களுக்கு இன்னும் தவங்களை நீங்கள் அதிகப்படுத்தணும், மெடிடேஷனையும் அதிகப்படுத்தணும். ஏன்னா இன்னும் நீங்கள் விந்துஜெயம் பயிற்சி செஞ்சாலுமே ஆற்றல் வந்து மேல்நிலைக்கு முழுமையாக டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகாமல் இருக்கலாம். அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, உங்களுக்கு உடலுக்கு போதுமான அளவுக்கான ஆற்றலை சேர்த்திட்டீங்க மேலே, அப்போ கீழே வந்து கீழேயும் எல்லா சக்கரங்களிலும் ஆற்றல் ஃபுல்லாக இருக்குது, அப்போ வந்து விரைப்புத்தன்மை கிடைக்குது. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மேல்நிலை தவங்களை இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜ் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் குண்டலினி தவங்களை செய்ய ஆரம்பிச்சிடலாம். தவம் நார்மலாக செஞ்சீங்கனாலே ஆக்னாதுரிய சக்கரம் ஆக்டிவேட் ஆயிரும், அப்புறம் அது கன்சியூம் ஆகும். ஆச்சுங்களா, எண்ணெய் தீபம் ஏற்றும்போது குறைவுல்ல, அது மாதிரி நம் பாவப்பதிவுகளை கழியும். அதுக்கு வந்து நீங்கள் தவங்களை அதிகப்படுத்துங்க, விந்துஜெயம் பயிற்சி இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து செய்யுங்க, அப்போ இந்த விரைப்புத்தன்மையெல்லாம் போயிடும். எவ்வளோ பெரிய விரைப்புத்தன்மை இருந்தாலும் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள், விந்துஜெயம் பயிற்சி செய்யுங்க, நார்மலைஸ் ஆயிடுவீங்க. வாழ்க வளமுடன். பெட்ரீம்ஸ் பற்றி சொல்லுங்கண்ணா. பெட்ரீம்ஸ்னா கனவு. ஆச்சுங்களா, நம்மை அறியாமல் நம்மை மீறி பலகால வினைப்பதிவுகள் காரணமாக நமக்குள்ளாக வந்த ஒரு அழுக்கு லஸ்ட்டு கிளியர் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த சமயங்களில் நம்மை அறியாமலேயே இனப்பெருக்கு பாகங்கள் விரைப்படைகிறது, அதுக்கப்புறம் லேக்டோஸ் திரவங்கள் போல வெளியாகிறது, அது மாதிரி வந்து நம்மை அறியாமல் இரவில் நடக்கிற அந்த தீய கனவுகள், ஈரமான கனவுகள் அப்படிங்கிறது. பெட்ரீம்ஸ் பற்றி எல்லாருக்கும் வர்றதில்லை, ஒரு சிலருக்கு வந்துச்சுன்னா பெருசாக எடுத்துக்காதீங்க. விந்துஜெயம் பயிற்சியை தொடர்ந்து ஆழமாக செஞ்சுட்டு தவத்தை அதிகப்படுத்துங்க, நார்மலாயிரும். வாழ்க வளமுடன்.